மொறுமொறுன்னு ரொம்ப அட்டகாசமான ஒரு கோதுமை தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் உங்கள் முரளி, வெல்கம் டு முரளிஸ் குக்கிங். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், வறுக்காத ரவை அரை கப் எடுத்துக்கலாம், ஜீரக மிளகு தட்டி எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்பூன், பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டம் வந்துடும். நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கு. மறுபடியும் நான் கொஞ்சம் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில்லை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றுங்க. எப்படி நல்லா பொறி பொறியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றுங்க. கரண்டி கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மொறுமொறுன்னு கோதுமை தோசை ரெடி. அடிக்கடி அரிசி மாவு தோசை ஊற்றுறதை தவிர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க கோதுமை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன யூடியூப் சேனல், உங்களோட பொன்னான ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.